एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुबले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु स वः तामसीं वृत्तिमीशः. 14th ஸ்லோகத்துல நிறுத்தினோம்னு நினைக்கிறேன். மங்களாலங்கிருதா பாதி கௌஷிக்யா யதிவேஷயா த்ரயீ விக்கிரஹத்யேவ சமம் அத்யாத்ம வித்யயா. கௌஷிகி பண்டித கௌஷிகியும் தாரிணியும் உள்ள நுழையிறா. அப்போ ராஜா வந்து அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மங்கள அலங்கிருதா தாரிணி யதிவேஷயா கௌஷிக்யா சக பாதி. இந்த ஒரு சந்யாசினி வேஷத்துல இருக்கக்கூடிய, அதாவது அந்த ட்ரெஸ்ஸில் அந்த உடுப்பை கட்டின்னு இருக்கக்கூடியவளை வேஷம்னு சொன்னா அது கொஞ்சம் இதுவா தோணும், என்னமோ ஒரு ஆர்டிஃபிஷியலா தோன்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அந்த வேஷையாங்கிறச்சி அந்த ஒரு சின்னத்தை தரிச்சுன்னு இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய பண்டித கௌஷிகி உள்ளவரா எப்படின்னா ஒரு வேதத்தோட உபனிஷத் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ராஜா முடிச்சர் பரிவிராஜிகா கிட்ட நெருங்குறா. உபசிருத்திய விஜயதாம் தேவஹா ராஜா பகவதி அபிவாதையே, தங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு ராஜா சொல்றார். பரிவிராஜிகா அங்க வந்து ஆசீர்வாதம் பண்றா. மகாசார பிரசவயோகோ சதிருஷ க்ஷமயோகோ துவயோகோ தாரிணி பூததாரிண்யோகோ பவபர்த்தா சரச்சதம். ராஜா வந்து மனைவின்னு பார்த்தோம்னா அவருக்கு நிறைய இதுல சாகுந்தலத்துல சொல்லுவார், அதாவது பரிக்கிரக பகுத்துவே அப்படி துவே பிரதிஷ்டே குலசியமே சமுத்திர ரசனா சோர்வி சகீச்ச யுவையோர் யம். அதாவது இந்த பூமிய நான் எனக்கு எனக்கு வந்து பல பேரை நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் ரெண்டு தான், ரெண்டு இடத்துலதான் வந்து என்னுடைய மனசானது இதுவா இருக்கு, ஈடுபட்டு இருக்கு. ஆறி அதுதான் என்னுடைய குலத்துக்கு பிரதிஷ்டா, என் குலத்தை மேன்மையா ஆக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ரெண்டு தான், ஒண்ணு பூமி இன்னொன்னு உங்களுடைய சகி அப்படின்னு சகுந்தலாவை சொல்லி அங்க துஷ்யந்தன் சொல்லுவார். அதே மாதிரி அந்த ஒரு ஐடியால யாரு பட்ட மகிஷியோ அவளை குறிச்சு இங்க வந்து பரிவிராஜிகா சொல்றா, தாரிணி அண்ட் பூததாரிணி. பூததாரிணிங்கிறச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை லிவிங் பீயிங்ஸ், இப்போ பூதங்கள் ஜந்துக்களினுடைய ஜீவராசிகளினுடைய ஒரு தாரிணி, அதை வந்து நிலைநாட்டக்கூடியவள், தாங்கி கொள்றவள். இந்த பூமி இல்லைன்னா நமக்கு வந்து எந்த ஒரு விதமான ஒரு சஸ்டனன்ஸும் கிடையாது இல்லையா, அதனால அவளை வந்து பூததாரிணின்னு சொல்றார். ஸோ தாரிணி பூததாரிண்யோகோ பர்த்தா கணவனாக சரத்சதம் பவ. சரத்சதம் அப்படின்னா சரதாம் சதம், சரத்காலம் 100 சரத்காலம், அதனுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸா அந்த சரதாம் சதம்ங்கிறதுக்கு நம்ம வந்து 100 வருஷ காலம் நீ வந்து இந்த தாரிணிக்கும் மனைவி கணவனாக இருந்து கொண்டு பூததாரிண்யோகோ பூமிக்கும் நீ வந்து கணவனாக இருக்க. அவ அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ் கொடுக்குறாருங்க. மகாசார பிரசவ யோகோ, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ரெண்டு பேருக்கும் பொருந்த போகிறது, அந்த இடத்துல ஸ்லேஷ. ஸோ ஸ்லேஷன்னா டபுள் மீனிங்கோட இருக்கிறது. ஸோ மகாசார பிரசவ யோகோ, சாரகாங்கிறச்சே இங்கே ஒரு சந்தானம், பிரசவகா ஒரு குழந்தை, ஒரு பெரிய மகத்தான குழந்தையை பெற்றெடுத்தவளாக இருக்கும் தாரிணி அவளுக்கு போகிறது. அதே மகா சார பிரசவ யோகோன்னு பூமிக்கு போகிறச்சே ஒரு பெரிய உற்பத்தி ஸ்தானமா இருக்கா. எல்லா விதமான செழிப்புக்கும் காரணமாக பூமி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த சஸ்டனன்ஸுக்குன்னு சொல்றேன் இல்லையா, அதனால அவன் வந்து மகாசார பிரசவா பூமி. ஸோ ஒரு பெரிய நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியவளாக இருக்கும் பூமி ரெண்டு. அல்லது இன்னொன்று வந்து மகா ஆசார பிரசவான்னுட்டு பூமிக்கு அர்த்தம். ஆசாரகான மழை, ஒரு பெரிய மழை நான் வந்ததுன்னா அதனால் உற்பத்தி ஏற்படக்கூடிய ஒரு பூமியாக இருப்பாள். அந்த அர்த்தத்தை விட மகாசார பிரசவாங்கிறச்ச எப்படி, அது இந்த துதுகுர் தரித்ரீம்பம் குமாரசம்பவத்தில் எம் சர்வ ஷைலாஃப் பரிகல்பிய வத்சம் மேரவ் ஸ்திதே தோக்தரி தோகதக்ஷே, இந்த பிருத்துவபதிஷ்டாம் துதுகுர் தரித்ரீம் அப்படிம்பர். ரத்னானி மகோஷதீஷ்ச மகா,
இந்த பூமிய வந்து கறந்தா பிருத்துவனுடைய பிருத்து மகாராஜாவோட அட்வைஸ்ல அந்த மேருமலைய வந்து ஒரு வத்சம் பரிகல்பிய சாரி இவர ஹிமவத் பர்வதத்தை வந்து வத்சம் பரிகல்பிய மேருமலை தான் வந்து தோக்தா மாட்டை கரக்கிரமம் மாதிரி பண்ணி இந்த பூமிய வந்து ஒரு மாடாக ஆக்கி பிருத்து சொன்னபடி பிருத்து மகாராஜா சொன்னபடி இந்த பூமிய வந்து கறந்தா அப்படின்னுட்டு பாகவதத்துல இருக்குது. இந்த ஸ்லோகம் வேணா குமாரசம்பவத்துல இருக்கு, பாகவதத் புராணத்துல உங்களுக்கு வந்து இந்த என்டையர் எபிசோட் இருக்கு. ஏன்னா பூமிக்கு வந்து ஒரு ஃபேமைன் வந்துடுறது, அந்த ஃபேமைன்லேருந்து எப்படி மீள்றதுங்கிறதுக்கு வரைச்சே அப்போ இந்த மாதிரி அவளை கறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றச்சு. ஸோ ஷீ இஸ் ரெபாசிட்ரி ஆஃப் சோ மெனி திங்ஸ் அண்ட் அதனால மகாசார பிரசவான்னுட்டு அவளுக்கு எடுத்துக்கலாம். தட் இஸ் அ பெட்டர் எக்ஸ்பிளனேஷன். வியாக்கியானத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து மகா ஆசார பிரசவான் இருக்கும், ஒரு கனமான மழையினால் பயிர்கள் எல்லாம் உற்பத்தி ஆகக்கூடியவளாக இருக்கா, யாரிடத்தில் பயிர்கள் உற்பத்தி ஆகின்றனவோ. சரியா, மகா ஆசாரேண பிரசவஹா யஸ்யாம் பவந்தி, பிரசவஹா யஸ்யாம் பவந்தின்னுட்டு எடுத்துக்கலாம், பிரசவஹா யஸ்யாம் பவந்தி. ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் இங்கே போகிறது. அவளுக்கு வந்து தாரிணிக்கு குழந்தை, இன்னொன்று இங்கே இவருக்கு வந்து பூமிக்கு வந்து ஒரு பெரிய மழையினால உற்பத்தி ஆகிறது, அல்லது பலவிதமான பயிர்களுக்கு அவர் வந்து உற்பத்தி ஸ்தானமாக இருக்கார். சத்ருஷ க்ஷமயோகோ, ரெண்டு பேருக்கும் உண்டான க்ஷமா பொறுமைங்கிறது சத்ருஷம், ஒப்ப ஒரு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் உவமையாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷமாங்கிற குணம் பொருந்தினவர்களாக இருக்கா தாரிணியும் பூத தாரிணியும். எப்படி தாரிணிக்கு வந்து இயற்கையா இது வந்து பின்னாடி தெரிய போறது, இவர் வந்து இந்த ராஜா தாரிணியை விட்டு இராவதியிட்ட போறார், இராவதியை விட்டு மாளவிகாக்கு ஆசைப்படுறார், அப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய ராஜ்யத்தை வந்து ராஜ்யத்துக்கு பட்ட மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவளுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு மனைவியாக இருக்கணும்னா அவள் எவ்வளவு பொறுமைசாலியா இருக்கணும், அதனால அவளை க்ஷமா பொறுமையுடன் கூடினவள். பூததாரிணிக்கு கேட்கவே வேண்டாம், பூமாதேவியை விட ஒரு ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. அதனால்தான் தினம் தினம் நம்ம வந்து கரத்தில் எழுந்துக்கிறச்சு பூமி ஸ்பர்ஷம் என்னோட மர்ஷணம் குரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிறோம் அவளை. எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை அசுரர்களுடைய ஒரு கொடுமையை அவளால் தீராததான் போய் வந்து பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறான் இல்லையா விஷ்ணுட்ட. அது அதனால அவளுக்கு வந்து க்ஷமாங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவள் பூமி தான். சத்ருஷ க்ஷமயோகோ துவயோகோ தாரிணி பூததாரிண்யோகோ சரச்சதம் பர்த்தா பவ, 100 வருஷத்துக்கு நீயே கணவனாக இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றா பரிவிராஜிகா. சரியா, தாரிணி காமாட்சி படிக்கிறா. தாரிணி ஜயது ஆரியபுத்திரஹ. ராஜா ஸ்வாகதம் தேவியை பரிவிராஜிகாம் விலோக்ய பகவதி கிரியதாம் ஆசன பரிகிரஹ. ஸ்வாகதம் தேவியை, தேவிக்கு ஸ்வாகதம், பரிவிராஜிகாவை பார்த்துட்டு கிரியதாம் ஆசன பரிகிரஹா, நீ உட்காந்துக்கோ. ஆசன பரிகிரஹான்னு டேக் யுவர் சீட்னு அர்த்தம் லிட்டரலா, இந்த இடத்துல உட்காந்துக்கோங்கோ அப்படின்னுட்டு எல்லாரும் உட்காந்துக்கிறா. சர்வே உபவிசந்தி. ராஜா பகவதி அத்திர பவதோ ஹரதத்த கணதாசயோ பரஸ்பரம் விஜயான சங்கர்ஷினோ பகவத்யா பிராஷ்னிக பதம் அத்தியம் பிராஷ்னிக பதம் அத்தியாசிதவ்யம். முன்வைக்கிறார் என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டுருக்கோங்கிறத. அத்திரபவத்தோகோ இங்க இருக்கக்கூடிய ஹரதத்த கணதாச யோகோ, இங்க இருக்கக்கூடிய இவா ரெண்டு பேருக்கும் நடுவுல பரஸ்பரம் விஜான சங்கர்ஷினோகோ ஒரு ஒரு இதுல போட்டி வந்திருக்கு, புத்தி பிரபாவத்துல ஒரு போட்டி வந்திருக்கு அவளுக்கு, ரெண்டு பேருக்கும் போட்டி போடுகின்றவர்களாக. விஜானே சங்கர்ஷினா, விஜான விஷயே இன்டெலிஜென்ஸ் விஷயத்துல புத்தி விஷயத்துல அவளுக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹரதாச கணதாசயோகோ, ஹரதத்த கணதாசயோகோ ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பகவத்யா பிராஷ்னிக பதம் அத்தியாசிதவ்யம், பகவத்யா பண்டித கௌஷிக்யா
பிராஷ்னிக பதம் அப்படின்னா ஜட்ஜ், பொசிஷன் ஆஃப் ஜட்ஜ், நிர்ணாயக ஸ்தானம் வகிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றார். அத்தியாசி தப்பியம். இங்கேயும் வந்து அந்த அதிசிங் ஸ்தாசாம் கர்மனுட்டும் அதி வந்ததுன்னா பிராஷ்னிக பதே ஆசித்தவ்யம், பிராஷ்னிக பதம் அத்தியாசித்தவ்யம். ஸோ த்விதீயாவா மாறிடும். சரியா, சப்தமியில இருக்கிறது. பரிவிராஜிகா. பரிவிராஜிகா சஸ்மிதம் அலம் உபாலம்பேன பத்தனே சதி கிராமே ரத்த பரீட்சா. அலம் உபாலம்பேன, என்ன வேடிக்கை வேண்டாம். இந்த அடுத்த லைன் வந்து பெரிய ஈஆர்சி. அது பத்தனைய சதி, பட்டணம் இருக்கிறச்சே கிராமத்துல வந்து யாராவது ரத்தனத்தை பரீட்சை பண்ணுவாளா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. இங்க பட்டணத்துல கூட ஏமாத்தி விடுவான், கிராமத்துல ஏமாத்த மாட்டான் பார். ஆனா இங்க வந்து பட்டணைய சதி கிராமே, இது வந்து ஒரு வேடிக்கையாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ராஜாவுக்கு வந்து பார்ஷியாலிட்டி இருக்கலாம், மாளவிகா பேர்லயோ அல்லது இராவதி பேர்லயோ. ஸோ எங்கிட்டக்கு நீ வர்றதுக்கு காரணமே நான் இம்பார்ஷியலாக ஜட்ஜ் பண்ணுவேங்கிறதுக்காக தானே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அந்த அர்த்தத்தை நீங்கள் வந்து எக்ஸாமுக்கெல்லாம் எழுதிடாதீங்கோ. பத்தனே சதி கிராமே ரத்ன பரீட்சாங்கிறச்சு பட்டணம் இருக்கிறச்சு, பட்டணத்தில் வந்து கிராமம் இல்லை ரத்ன பரீட்சை பண்ணுறக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் குஷலாக எத்தனை வித்தியந்தே பத்தனே, அது இருக்கும் பொழுது கிராமத்தில் வந்து யாராவது இந்த இதை ரத்னத்தை வந்து பரீட்சை பண்ணுவாளா அப்படின்னு கேட்குறான். ராஜா ந ஏதேவம் பண்டித கௌஷிகி கலு பகவதி பக்ஷபாதினா பக்ஷபாதினௌ அஹம் தேவீச. நீங்க தான் வந்து பெரிய மனுஷா பகவதி, ஏன்னா உங்களுக்கு வந்து பக்ஷபாதம் இல்லாத நீங்க பார்க்கக்கூடியவ. அந்த பகவதிங்கிறச்சே பண்டிதாங்கிறதுக்காக சொல்ற. பகவதினா வெறும் அம்பாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. இங்கே உங்களுக்கு பகவதிங்கிறச்சு குஷலி, குஷலினி, ஆர் அந்த கௌசல்யம் உடையவள், ஒரு தேர்ச்சி பெற்றவள்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். நீங்கள் தான் வந்து ஆப்ட் பர்சன் நீங்கள். ஏன்னா அகம் தேவீச்ச பக்ஷ பாத்தினோ, நானும் தேவியும் ஃபேவரட்டிசம் பார்க்குறவா. தேவிக்கு மாளவிகா வந்து பரிஜனா, சேவகி. அதனால எனக்கு வந்து பிடித்தமானவள் இராவதிங்கிறதுனால வந்துடும் இல்லையா. ஸோ அதனால அகம் தேவிச்ச பக்ஷபாத்தினோ, நாங்கள் எங்க ரெண்டு பேரையும் வந்து வி ஆர் அட் ஃபால்ட் ஃபார் ஃபேவரட்டிசம். ஸோ நீங்க இருக்கணும் ஆச்சாரியோ. ஆச்சாரியோ சம்யகாஹ தேவஹ மத்யஸ்தா பகவதி நௌ குணதோஷத்தஹ பரிச்சேதும் அர்ஹதி. மத்தியஸ்தா பகவதி ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல இருந்துட்டு நீங்க ராஜாட்டே நீ சமயக்காக கரெக்டா சொன்னேள் நீங்க. மத்தியஸ்தா பகவதி நடுநிலைமையில் இருந்து கொண்டு நௌ எங்க ரெண்டு பேரனுடைய ஆவையோகோ குணதோஷத்தகா, குணம் தோஷம் இவைகளை இவைகளிலிருந்து பரிச்சேத்தும் அருகதி. எங்களை வந்து அதாவது நக குணதோஷம்னு ஒரு பாட்டம் இருக்கு, இன்னொன்னு நௌ குணதோஷத்தக பரிச்சேத்தும், எங்க ரெண்டு பேர்களையும் குணம் தோஷம் இவை காரணமாக பிரித்து கூற வேண்டியது உங்க பொறுப்பு. கூறுவதற்கு அருகதை உடையவர்களாக நீங்க தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பஞ்சமி வர்றச்சே அப்படி எடுத்துக்கணும். சரியா, குணதோஷம் காரணமாக பரிச்சேத்தும் பிரித்து கூறுவதற்கு பகவதி மத்தியஸ்தா அருகதி, நடுநிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் வந்து அருகதி அருகதை உடையவர்கள். நாட்டியசாஸ்திரம் அது வந்து பிராக்டிஸ்ல காமிக்க வேண்டியது, அதை பத்தி பேசிட்டு என்ன பிரயோஜனம்? தியரியில ஒண்ணு வந்து பிரயோஜனமே கிடையாது, காமிச்சாதானே வந்து சரியா இருக்கா இல்லையான்னு தெரியும். கிமத்திர வாக்வியவகாரேன, அது திஸ் இஸ் வெரி சிமிலர் டு மெனி ஆர்ட்ஸ். நான் வந்து இந்த கலரை வச்சுட்டு இப்படி பெயிண்ட் பண்ணணும், ஹார்ஸு இங்கே மூக்கு வந்து இவ்வளவு பெருசா இருக்கணும், வால் இப்படி புஷியா இருக்கணும், இந்த மாதிரி நான் வந்து வாயால பெயிண்ட் பண்ண முடியாது. பண்ணி காமிச்சாதான் அதனுடைய கௌசலம் தெரியும். அதனால இந்த பிரயோக பிரதானம் ஹி நாட்டியசாஸ்திரம். நாட்டியசாஸ்திரம்ங்கிறது பிரயோகத்தை வந்து பிராதானியமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடியது. கிமத்திர வியாக் வியவகாரேன, பேச்சுனால என்ன ஆக போறது, கதம்வா தேவி மன்யதே, நீங்க என்ன சொல்றேன்னுட்டு தாரிணியும் கேட்கிறா. தேவி தேவி யதி மாம் பிரச்சசி
ஏதேஷாம் விவாதஹ ஏவ நமே ரோச்சதே. என்ன கேட்டேள்னா இவாளோட விவாதமே எனக்கு பிடிக்கல, விட்டுரும் அப்படிங்கிறா. இதர் ஏதையோஹோ விவாதஹான்னுட்டு இந்த கணதாசன் ஹரதத்தன் ரெண்டு பேர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதேஷாம்னு சொன்னார்னா இதுல வந்து இந்த ராஜாவும் விதூஷகனும் சேர்ந்திருக்காரோ இல்லையோ, அவளுடைய ஒரு தந்திரத்தினால தானே இந்த என்டையர் எபிசோடு வந்திருக்குங்கிறது அவள் புரிஞ்சுட்டா. இவா விவாதமே எனக்கு புரியல, போக எனக்கு பிடிக்கல, நமே ரோச்சதே கணதாசா. கணதாசஹ தேவ நமாம் சமான வித்யயா பரிபவனீயம் பரி அவகந்தும் அர்ஹசி. ஓகே, நமாம் சமான வித்யயா பரிபவனீயம் அவகந்தும் அர்ஹசி. மாம் சமான வித்யயா, எனக்கு சமானமாக வித்தையை கொண்ட இந்த கணதாசனினால், ஆர் அந்த சமான வித்தையை கொண்ட காரணத்தினால அவனால் நான் வந்து பரிபவனீயம், ஒரு அவமானத்திற்கு உட்பட்டவனாக ஆகிடுவேனோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தேவன்னு அட்ரஸ் இருக்கு, அது தேவின்னு நினைச்சு போடணும், அதை மாத்திக்கணும், தேவா வேண்டாம். ஏன்னா தேவி தானே சொல்றா, எதிமாம் பிரிச்சசி ஏதையோகோ விவாதையவ மேன்னாரோச்சதே, எனக்கு பிடிக்கவே இல்லை இது அப்படின்னு சொன்னதுனால தேவி மாம் என்னை சமான வித்தையா ஒப்ப வித்தையுடைய ஒருத்தனிடமிருந்து பரிபவனீயம் பரிபவிதும் யோக்யா இது மாம் மா அவகந்த என்ன அப்படி நினைச்சுக்காத நீ அப்படின்னு கேக்குறா. அவகந்தும் அருகசி. சரியா இருக்கா? விதூஷக பவதி பஷ்யாமி உரப்ரம்சவாதம் இவனுக்கு என்ன, ரெண்டு ஆடு சண்டை போட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போமே சத்த, ஏன் நீ வந்து இதை தடுக்கிறங்கிறான். உரப்ர உரப்ர சம்வாதம், உரப்ரஹாங்கிறது இது மேஷம், ரெண்டு ஆடு ரெண்டு மேஷம்ங்கிறச்சு இது செம்மறி ஆடு ஆக்சுவலி, நாட் வெறும் ஆடு இல்லை, உரப்ரங்கிறச்சு. அந்த பவதி தேவிகிட்ட சொல்றான் விதூஷகன், பசியாமஹா உரப்ரசம்வாதம், ரெண்டு செம்மறியாடு அடிச்சுக்கிறத சேத்த பார்க்க தான் பார்ப்போமே, கிம்முதா வேதன தானேன, இவாளுக்கு வீணா சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருக்க பாரு, அது வேஸ்ட் ஆயிடக்கூடாதே, அதனால சண்டை போடட்டும் சித்த. வேதன தானேன, வேதனம்ங்கிறது சம்பளம், அவளுக்கு கொடுத்த சம்பளம்ங்கிறது வேதன தானேன கிம் முதா, எதுக்கு வேஸ்டா இப்படி நம்ம வந்து வியர்த்தம் கிமர்த்தம் தீயதே, அதனால அவ சம்வாதம் பண்ணட்டும் நம்ம பார்க்கலாம். என்டர்டெயின்மென்ட் வேணுமே. தேவி நானு கலக பிரியோசி, உனக்கு கலக பிரியம் நீ, அதனால சொல்ற இன்னும் ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குற. விதூஷக மா ஏவம் அன்யோன்ய கலக பிரியயோஹோ மத்தஹஸ்தினோஹோ ஏகதரஸ்மின் அனிர்ஜிதே குதஹ உபசமஹ. நான் பொது நலத்துக்காக சொல்றேங்கிறான், என்னோட ஒரு கலகம் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் பேசல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறா, அந்யோன்ய கலக பிரிய யோகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போடணும்னு பிரியம் ஆசைப்படுறாவா, எப்படி மத்தஹஸ்தி நோகோ நன்னா அப்படியே ஒரு மதம் பிடிச்சு ஒரு யௌவனத்துல இருக்கக்கூடிய ரெண்டு யானை எப்படி கலகம் பண்ணுமோ அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறச்சு, ஒன்னு தோக்காத எங்கேருந்து அந்த அந்த விவாதத்துக்கும் ஒரு சமணம்ங்கிறது ஏற்படும், இது அது இதுவாக போறது இல்லையே, பூர்த்தி அடைய போறது இல்லையே, அதனால அந்யோன்ய கலக பிரிய யோகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும்னு ஆசைப்படுகின்ற மத்த ஹஸ்தினோகம், இதுவும் இயர்சி மத்த ஹஸ்தினோகம், மதம் கொண்ட யானைகளுக்கு நடுவில் ஏகதரஸ்மின் அனிர்ஜிதே, ஒன்னு அனிர்ஜிதே தோற்கப்படவில்லையே எனில் குதஹா உபசமஹா, எப்படி ஒரு சாந்தி ஏற்படுவாங்க, பீஸ் வராது, அதனால ரெண்டு பேரும் சண்டை போடுறதுங்கிறச்சு ஒன்று தோக்கணும் ஒன்று ஜெயிக்கணும், அதுதான் வந்து இது நியதி. ராஜா நனு ஸ்வாங்க சௌஷ்டவ அதிசயம் உபயோக திருஷ்டவதி பகவதி. இவர் வந்து இந்த மாதிரி நாட்டிய பிரயோகம் நீங்க தான் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறார் இவாளோடத. சி ராஜா வந்து இஸ் லீடிங் த ஹோல் கான்வர்சேஷன் டுவர்ட்ஸ் மாளவிகா, ஏன்னா இங்க வந்து எந்த ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம், ரெண்டு ஆர்டிஸ்ட்ஸ் இருக்கான்னா
தேர் ஆர் அ கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது. அது பிரயோக பிரதானம் நாட்டியசாஸ்திரம்னு சொல்லிட்டா அப்படின்னு எங்கேயாவது இந்த ரெண்டும் டான்ஸ் ஆட போகிறதுன்னா, ஹரதத்தனும் கடதாசனும் டான்ஸ் ஆடணும்னா இவரோட பாயிண்டே போயிடுமே அங்கே. பிரயோஜனம் என்ன? அங்கே மாளவிகாவை இவருக்கு பார்க்கணும். அதனால் சொல்கிறார், நீங்கள் பார்த்துருக்கேளோ இல்லையோ முன்னாடியே இவரோட இவளோட டான்ஸை. நனு ஸ்வாங்க, ஸ்வாங்க தன்னுடைய அங்கத்தில், ஸ்வஸ்மின் அங்கே, சௌஷ்டவ அதிசயம், அங்க சௌஷ்டவத்தினுடைய ஒரு அதிசயம். சௌஷ்டவம் சுஷ்டு பாவகா, சுஷ்டோகோ பாவகா சௌஷ்டவம், அவளுடைய அழகான அபிநய பூர்வகமான ஒரு அதிசயத்தை. இங்க அதிசயம்னு இருக்கு, இன்னொரு பாட்டத்துல அபிநயம்னு இருக்கு. சௌஷ்டவ அபிநயம் உபயோகோ திருஷ்டமேவ. அல்லது அங்கத்தினுடைய ஒரு அழகான அமைப்பை நீங்க பார்த்திருக்கேடோ இல்லையோ உபயோகோ, ரெண்டு பேருதையும். அத கிம் பரிபராஜிகா, ஆமா பாத்திருக்கேனே, அதனால என்ன போ அப்படின்னு கேக்குறான். இதுக்கு மேல நம்ம இவாளை பத்தி என்ன நம்பிக்கை, அத என்ன டெஸ்ட் பண்ணணும்னு கேக்குறாரு. பிரத்யாயித்தவ்யம்னா அவளுடைய ஞான விஷயக்கமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அவகந்தவ்யம்னு கேக்குற. ஞான விஷய கிம் அவகந்தவ்யம் இத்தியர்த்தா பிரத்யாயித்தவ்யம். இதுக்கு மேல என்ன தெரியணும்? அவ பண்ண, அவ டான்ஸ் ஆடி முன்னாடியே நீங்க பாத்திருக்கேன், அதனால அந்த முன்னாடி டான்ஸ் ஆடினதை வச்சுட்டு யூ கேன் ஜட்ஜ். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. பரிவ்ராஜிகா ததேவ வக்து காமாஸ்மி, அததான் சொல்ல வரேன் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்றா. ஸ்லிஷ்டா கிரியா கஸ்யசித் ஆத்ம சம்ஸ்தா சங்கராந்தி அன்யஸ்ய விசேஷ யுக்தா யஸ்ய உபயம் சாது சக சிக்ஷகாணாம் துரி பிரதிஷ்டாபயிதவ்யா ஏவ. அதாவது சிக்ஷகாணாம் துரி பிரதிஷ்டாபயிதவ்ய ஏவ. இதை வந்து இந்த ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எக்ஸ்பிளனேஷனுக்கும் கேட்பான், உங்களுக்கு இஆர்சிக்கும் உண்டு. ஜென்ரலாகவே கோட் பண்ணுறதுக்கு அழகான ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லிஷ்டா கிரியா கஸ்யசித்து ஆத்மசம்ஸ்தா, கஸ்யசித்து ஒருத்தருடைய படிப்பு இருக்கே அது வந்து ஆத்மசம்ஸ்தா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலைங்கிறது. அந்த கிரியாங்கிறத வந்து சிக்ஷான்னு எடுத்துக்கிறார், வித்யாபியாசகான்னு எடுத்துக்கணும். ஸோ ஒரு கலை, ஒருத்தருடைய யாருடைய கலையானது, கஸ்யசித்து எவருடைய கலையாக இருந்த பொழுதிலும் அது வந்து ஆத்மசம்ஸ்தா கிரியா ஸ்லிஷ்டா, ரொம்ப உன்னதமானது தான், அழகாக தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, ஒருத்தரிடத்துலயே இருந்ததுன்னா. அவர் ரொம்ப வாசிச்சவர் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டு தான். ஆனால் இன்னொருத்தருக்கு புரியற மாதிரி சொல்லித்தரணுமோ இல்லையோ, அதுவும் ஒரு கலை. ஸோ ஒரு சிக்ஷகானாம் துரி யா பிரதிஷ்டாபயிதவ்யா, எந்த ஒருவரை நம்ம வந்து ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாக நம்ம வந்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவர் எப்படி இருக்கணும்னா, அவரிடத்துல படிப்பும் நன்னா இருக்கணும், அதே சமயத்துல அந்நிய சங்கராந்தி விசேஷயுக்தா சங்கராந்தி, இன்னொருவரிடத்துல அது போய் சேர்றதுக்கு இவ எப்படி ஒரு ஒரு எஃபர்ட் போடுறாளோ, அது இன்னொருத்தர்கிட்ட போய் எப்படி சேர்ந்துருக்கு. அந்ய சங்கராந்திங்கிறது சிஷியனிடத்துல அது போய் எப்படி அந்த கலை வந்து உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறத சிஷியன் சொல்றதை வச்சுட்டு பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்நிய மற்றவரிடத்தில் விசேஷ யுக்தா சங்கராந்தி, அது ரொம்ப அதிசயமாக அந்த சங்கராந்தி இருந்ததுன்னா, எஸ்ய உபயம் சாது, எந்த ஒருவருக்கு வந்து இது ரெண்டுமே பிரமாதமா இருக்கோ, தாம் படிச்சது மட்டும் இல்லாத அதை இன்னொருத்தருக்கு ரொம்ப அழகா சொல்லி வைக்க முடியறதோ இல்லையோ. அதாவது எஸ்ய சங்கரா அந்நிய சங்கராந்தி விசேஷ யுக்தாங்கிறச்சு, இவா சொல்லி கொடுத்தது அந்த குழந்தைகிட்ட, அதாவது அந்த மாளவிகாட்ட வந்து இன்னும் அழகா அது வந்து பொலிவா தெரியறதா இல்லையாங்கிறது பார்க்கணும். சி அந்த சிஷியனும் வந்து இஃப் இஸ் நாட், அதுதான் ஏஷா வித்யா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்துங்கிறோம். இந்த ஒரு படிப்பானது எப்படின்னா, நம்மளுடைய ஒரு சம்ஸ்கிருதியினுடைய வழிமுறையே அப்படிதான், குருகுலம் சிஸ்டம்ங்கிறதுனுடைய வழிமுறை அதுதான். ஃபஸ்ட்டு லெஸ் ஃபஸ்ட்டு தரம் பாடம் வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்லித்தரோம்னா, அடுத்தது திருப்பி திருப்பி அந்த ஃபஸ்ட்டு பாடத்தை சொல்லித்தர மாட்டோம். சிஷியா வந்து பதிலுக்கு வர்ற அடுத்த குரூப்பை வந்து அவள் தான் தயார் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும். உத்தரோத்தர அபிவிருத்தி இல்லைன்னா ஏற்படாது. அதுதான் இங்கே ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறார், தாம் படிக்கிறதையும் படிக்கணும், அதை வந்து இன்னொருத்தருக்கும் இம்பார்ட் பண்ண தெரியணும். அவன் தான் வந்து சிக்ஷகானாம் துரி பிரதிஷ்டா பைதவியா. ரொம்ப வாஸ்தவமான ஒரு இது, தாம் படித்தா மாத்திரம் போகாது,
இன்னொருத்தருக்கு சொல்லி தரணும் ரொம்ப முக்கியம். ஸ்லிஷ்டா கிரியா கஸ்யசித்து, கஸ்யசித்து யாரோ ஒருவருடைய ஆத்மசம்ஸ்தா தன்னிடத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய கிரியா வித்தை, அந்த ஒரு வித்யாபியாசமானது ஸ்லிஷ்டா. ஸ்லிஷ்டாங்கிறச்சு அழகா சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா சுசங்கதா அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க நன்னா சேர்ந்து இருக்குன்னு அழகாக இருக்கிறது, ரம்யா பவதி ஏவ, அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன, கஸ்யசித் ஆத்மசம்ஸ்தா கிரியா ஸ்லிஷ்டா ஏவ, அது ரொம்பவும் அழகாக தான் இருக்கு. அதே அது ஒரு ஒரு போர்ஷன். ரெண்டாவது என்னன்னா அந்யஸ்ய சங்கராந்திகி, இன்னொருவரிடத்தில் அது போய் சேருவது. சங்கராந்திகி ஒரு சிஷ்யேஷு வித்யாயாக சங்கிரமணம், அது போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்றதுங்கிறது விசேஷ யுக்தா, அது இன்னும் அதிசய யுக்தமா இருக்கு. அதிசயவதி ரொம்பவும் பொலிவுடன் கூடியதாக இருக்கும், அது போய் சிஷ்யர்கள்ட்ட சேர்ந்ததுன்னா. எஸ்ய எந்த ஒருவருக்கு, உபயம் சாது, இது ரெண்டுமே அழகாக இருக்கிறதோ, எது தன்னுடைய படிப்பும் நன்னா இருக்கு இன்னொருத்தருக்கு சொல்லி வைக்கிற விதமும் அழகா இருக்கு, அப்படி இருக்கிறச்சே சஹா ஏவ சிக்ஷகானாம் ஆச்சாரியானாம் மத்தியே துரி பிரதிஷ்டாபிதவியா, துரின மேன்மையான ஒரு பொசிஷன்ல வைக்கப்படுகிறார். அது தூஹுங்கிறது வந்து அந்த இதை சொல்லுவோம், யோக்க சொல்லுவோம், மாட்டுக்கு மேல போடுற அந்த இது ஒரு கட்டை இருக்கும், அது பாரத்தை வகிக்க கூடியதுன்னு. ஆனா லக்ஷணையா எப்பவுமே நம்ம வந்து தூஹுங்கிறதுக்கு எதர் முன்னோடியாக இருக்கிறது அல்லது பாரத்தை வகிக்க கூடியது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துலதான் சொல்லுவோம். சோ இங்கே சிக்ஷகானாம் துரி அக்ரபாகே பிரதிஷ்டாபயிதவியா நிலைநாட்டப்பட வேண்டிய. ஸ்லிஷ்டா கிரியா கஸ்யசித் ஆத்மசம்ஸ்தா சங்கராந்திரன்யஸ்ய விசேஷயுக்தா எஸ்யோபயம் சாது ச சிக்ஷகானாம் துரி பிரதிஷ்டாபயிதவ்ய ஏவ. இதெல்லாம் வந்து அப்பிரஸ்துத பிரசம்சான பேரு, அதாவது ஜென்ரல் விஷயத்த சொல்றா. இங்க வந்து கணதாசரியும் ஹரதத்தரையும் நம்ம வந்து செக் பண்ணணும்னா அவளுடைய வித்தையை நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. சுவாங்க சௌஷ்டவ அதிசயம் உபயோகோ திருஷ்டவதி ஏவ அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டோம். அதனால ஸ்லிஷ்டா கிரியா ஆத்மசம்ஸ்தா ஸ்லிஷ்டா கிரியாவை பார்த்தாச்சு. இப்போ அந்யசிய சங்கராந்திகிய பார்க்கணுமோ இல்லையோ, அதுக்கு இங்க வந்து பூர்வ வேடிக்கை. சரியா விதூஷகா, விதூஷகா श्रुतम् आर्याभ्यां भगवत्याः वचनम् एषः पिण्डितार्थः उपदेशदर्शनात् निर्णयः इति. எல்லாம் கேட்டலாம் நன்னா. ஸ்ருதம் ஆர்யாபியாம், ரெண்டு பேரும் வந்து பகவத்யாக வச்சனம். ஆர்யாபியாம் ஸ்ருதம் கிம், அதாவது ஹரதத்த கணதாசாபியாம் ஸ்ருதம் கிம், நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்களா? ஏஷஹா பிண்டிதார்த்தா, ஒருவேளை அவ சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நான் திருப்பி சொல்றேன். பிண்டிதார்த்தா சங்கேபமா இதுதான் அவ சொல்ல வந்தா, உபதேச தர்சனாத்து நிர்ணயா, நீங்க உபதேசம் செய்வதை பார்ப்பதனால்தான் நிர்ணயம் ஏற்பட முடியும். புரியல என்ன இல்லையா, விவரிச்சு சொல்றான். தேவி அல்ல ஹரதத்தா, பரம் அபிமதம் பரம் அபிமதம் நக கணதாசா தேவி ஏவம் ஸ்திதம் பரம் அபிமதம் நக. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான், அதனால ஐ எம் இன் அக்ரிமெண்ட் வித் திஸ்ங்கிறேன். ஸோ கணதாசர் வந்து தேவி ஏவம் ஸ்திதம், இப்போ இப்படி இருக்கே நீ என்ன நினைக்கிற, ஏன்னா பரிவிராஜிக்காக தான் ஆரம்பிச்சாலோ இல்லையோ, தேவி கிம் மன்யதேன்னு கேட்டா, ரைட்? ஸோ அதனால நீங்க என்ன சொல்றீள், இருக்கிற எல்லாருடைய சம்பத்தையும் வாங்கணும். ஸோ ஏவம் ஸ்திதம் இப்படி இருக்கு என்ன சொல்றீள். யதா புனஹ மந்தமேதாஹ சிஷ்யாஹ உபதேசம் மலினயந்தி ததா ஆச்சாரியஸ்ய தோஷோனு. மந்தமேதாஹா சிஷ்யா, சிங்குலர் தான் அது. ஸோ மந்தமேதாஹா மேதசோ மேதசா அப்படி வந்துடும் இல்லையா, இல்லைன்னா மந்தமேதானே எடுத்துக்கலாம், மேதாஹா வேண்டாம், விசர்க்கம் வேண்டாம். ஓகேயா, எனக்கு அந்த சமாசம் எப்படி வரும்னு தெரியல. So we'll just leave it. நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன் அதை. மந்த மேதாக தான் வியாக்கியானத்துலலாம் போட்டிருக்கார். ஸோ இட் ஷுட் பி கரெக்ட்.
சகாராந்தமாக தான் இருக்கணும் ஸ்திரீலிங்க சப்தம். ஸோ மந்தமேதாஹா சிஷ்யா, ஒரு சிஷ்யையானவள், கொஞ்சம் மந்த புத்தியோடு இருக்கிறவள், உபதேசம் மலினயந்தி, வாங்கிண்ட உபதேசத்தை வந்து அவ வந்து மலினம் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது? ததா ஆச்சாரியஸ்ய தோஷானு, அது என்ன ஆச்சாரியஸ்ய தோஷனா போயிடுமே. அப்புறம் இதுல வந்து ஆச்சாரியஸ்ய தோஷஹானு அப்படிங்கறச்சு தோஷமா அப்படின்னு கேக்குறா. தோஷம் கிம்? அத இதுல வந்து உத்தராம சரித்திரத்துல வரும், மணிஹி புனர் நமிர்தாம் சயஹான்னு, விதரதி குரு பிராக்ஞே யதைவ ததா ஜடே. என்ன ஸ்லோகம்? ஒரு இவ வந்து தாபசி வந்து சொல்லுவோம், குஷனும் லவனும் வந்து வால்மீகி கிட்ட வந்து படிக்க வந்துட்டா, ரெண்டு குழந்தைகள் ரொம்ப சூட்டிக்கையா படிக்கிறது. அவர் என்னமோ வால்மீகி என்னமோ எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் அவர் வந்து விதரதி குரு பிராக்ஞே, ரொம்ப படித்தவனுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தரர். யதைவ ஜடே ததா ஜடே, எப்படி வந்து ஜடனுக்கு உபதேசம் பண்ணணுமோ அதே போல தான் வந்து பிராக்ஞனுக்கும் உபதேசம் பண்ணுறார். அதில் ஒன்றும் வந்து வித்தியாசமே இல்லை அவர்கிட்ட, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு என்ன அந்த அந்த மணியினுடைய ஒரு ஒரு பிரகாசத்தை கிரகிக்கிறதுக்கு உண்டான இது வந்து களிமண்ணுக்கு கிடையாது, மணிக்கு தான் இருக்குது. சூரியனுடைய பிரகாசம் வருது, அந்த சூரியனுடைய பிரகாசத்தை கிரகிக்கிறதுக்கு நல்ல ஒரு ரத்தனம், பட்டை தீட்டின ரத்தனம் தான் அந்த மணி பிரகாசத்தை எடுத்துட்டு அது வெளில ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இல்லையா. இதுக்கு கிடையாதே. நபுனர் மிருதாம் சயா விதரதி குரு பிராக்ஞே வித்யாம் ததைவ ஜடா நரே ஜடே நரே நச்சகலு தயோர் ஞானே சக்திம் கரோதி அபஹந்திவ. குரு வந்து அவளுக்கு வந்து ஞானத்தை செய்வதும் இல்லை போக்குவதும் இல்லை. குருவுக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை, சொல்றதே எல்லாருக்கும் ஈக்குவலா தான் சொல்றார். இவன் படித்தவன் இவனுக்கு நிறையா சொல்லலாம், இவன் படிக்காததா இவன் கொஞ்சம் மந்த புத்தி ஸ்லோ லேர்னர் அதனால குறைச்சலா சொல்லணும்லாம் யோசிக்கிறது இல்லை. எந்த மாதிரி விஷயத்த வந்து இது பிரதிபாதனம் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் கொடுக்கிறார். ஆனா பவதிச்ச பூயான் பேதா பலம் பிரதி, ரெண்டு பேருனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு எஃபெக்ட்ல. ஏன்னா அதை கிரகிச்சுண்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்றது எப்படி? சுச்சிர் பிம்பக்ராஹே மணிஹி ந மிருதாம்சயாம்பர், மணி வந்து உங்களுக்கு எப்படி அந்த பிரகாசத்தை வாங்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்றதோ அந்த மாதிரி களிமண் கட்டிய வந்து சேர்த்து வச்சோம்னா இட் கெனாட் கிராஸ்ப் தி ரேஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் இட் அப்படிங்கிற. குரு மேல ஃபால்ட் இல்லையே அது அப்படின்னு அழகா சொல்லுவார். அதை இங்க வேற விதமா இவ கேக்குறா தேவி. எப்படின்னா சிஷ்யர் மந்தமேதாக எதா புனகா, ஒருவேளை மந்தமேதா கொஞ்சம் ஒரு ஸ்லோ பர்சனா இருக்கிறவ சிஷ்யா உபதேசம் மலினயதி, வாங்கிண்ட கிரகிச்சுண்ட உபதேசத்தை மலினயதி அழுக்காக்கினாலே ஆனால், அப்பொழுது என்ன பண்றது? ததா ஆச்சாரியஸ்ய தோஷோனு, அது என்ன ஆச்சாரியனுடைய தோஷனா தோஷமா தப்பா தவறா இல்லையே அப்படின்னு கேக்குறா. எப்படி அவாய்ட் பண்ணலாம்? மாளவிகா ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாது, எவ்வளவு தூரம் அதை அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றா தாரிணி. ராஜா ராஜா தேவி ஏவம் ஆபட்யதே இனேதுஹு அத்ரவ்ய பரிகிரஹ அபி புத்தி லாகவம் பிரகாசயதி. இத வந்து ரெண்டு விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். எப்படின்னா ஏவம் ஆபட்யதே, இந்த இடத்துல நிறைய இஆர்சி வரக்கூடிய சான்சஸ் இருக்கு, இந்த லைனும் பார்க் பண்ணிக்கோங்கோ. வினேதுஹு அத்ரவ்ய பரிகிரகா, வினேதுஹு வினேதா யார் வந்து நடத்தி ஐஷன் போறாரோ, அதாவது சிக்ஷகர் குரு. ஸோ ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு புத்தி லாகவத்தை காண்பிக்கிறது எது? அத்ரவ்ய பரிகிரகா. இந்த அத்ரவ்ய பரிகிரகாங்கிறச்சு அத்ரவ்யே திரவியம் அத்ரவ்யஸ்ய பரிகிரகா அப்படிங்கிறச்சு, ஒரு பாத்திரம் இல்லாத பாத்திரத்தை நம்ம வந்து கிரகிச்சுண்டு அந்த பாத்திரம் இல்லாத பாத்திரனுக்கு நம்ம வந்து வித்தையை கொடுக்கணும்னு பார்த்தோம்னா அது அந்த ஆச்சாரியனுடைய ஒரு புத்தி லாகவம் தானே, ஒரு ஒரு சிறுபுள்ளத்தனம் தானே தெரியுது. அவனுடைய புத்தியினுடைய லாகவம்னா கௌரவம்ங்கிறச்சு ஒரு மேன்மை, லாகவம்ங்கிறச்சு சிறுமை. அவருக்கு வந்து ஒரு கரெக்டான சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு லாயக் இல்லை அப்படின்னு விட்டு குருவனுடைய ஒரு பிரச்சனை தானே அது. ஈஷோட கரெக்டான ஒரு சிஷ்யனை வந்து தேர்ந்தெடுத்திருக்கணும், அது தேர்ந்தெடுக்காதது அவருடைய பிரச்சனை. ஸோ வினேதுஹு
புத்தி லாகவம் பிரகாசயதி. எது? அத்ரவ்ய பரிக்கிரஹா. அத்ரவ்யம், அத்ரவ்யம் எது? பிரசஸ்தம் ந பிரசஸ்தம் திரவ்யம் அப்படின்னா, பிரசஸ்தம்னா ரொம்பவும் மேன்மையான ஒரு திரவியம் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ அபாத்திரம், சரியான பாத்திரம் இல்லாத பாத்திரத்தை பரிக்கிரகா சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வது என்பது வினேதுஹு ஆச்சாரியஸ்ய புத்தி லாகவம் பிரதர்ஷயதி. ஒரு புத்தியினுடைய ஒரு நீச்சத்தனம் தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது அத்ரவ்யே அபி பரிக்கிரகா, ஒரு பாத்திரமில்லாத ஒரு பாத்திரனாக இருக்கக்கூடிய சிஷ்யனை கூட பரிக்கிரகா, அவனுக்கு ஒரு ஞான விஷயத்தை, அவனை வந்து சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஞான விஷயத்தை போட்டினால் அது வந்து புத்தி லாகவம் தர்ஷயத்திங்கிறச்சே. லாகவம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல நீச்சத்துவம்னு எடுத்துக்காத, ஒரு மேன்மை எப்படின்னா குசலத்துவம்னு எடுத்துக்கணும். ஒரு குவிக் மைண்டு, அவருக்கு வந்து ஒரு ரொம்பவும் ஒரு சுலபமா விஷயத்தை வந்து புரிஞ்சுண்டு சுலபமா விஷயத்தை இம்பார்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்ச்சி பெற்றவர்ங்கிற அர்த்தத்திலையும் புத்தி லாகவத்தை எடுத்துக்கலாம். ரெண்டு மீனிங். ஸோ லாகவம்னா அதாவது லைட்னஸ்ங்கிறோம் இல்லையா, அந்த லைட்னஸ்ங்கிறச்சே இந்த இடத்துல எப்படி சொல்றோம்னா ஒரு புத்தியினுடைய கௌசலம்னு எடுத்துக்கணும். பெரிய ஷார்ப் மைண்டட், எப்பேற்பட்ட ஒரு மந்த புத்தி சிஷ்யனாக இருந்தா கூட அத்ரவ்யே பரிக்கிரகா விஷய பரிக்கிரகா, ஒரு சரியான பாத்திரமில்லாத பாத்திரத்துல கூட ஒரு வித்தையை போட்டுவதற்கு இவருக்கு வந்து ஒரு பெரிய புத்தி சாதுரியம் இருக்கு அப்படின்னு அவர் வந்து ரெண்டு விதமா அதை எடுத்துக்கலாம். ஸோ வினேதுஹு புத்தி லாகவம் பிரதர்ஷயதி, எந்த எந்த விஷயம் வந்து புத்தி லாகவம் பிரதர்ஷயதி? அத்ரவ்ய பரிக்கிரகா அபி வினேதுஹு புத்தி லாகவம் பிரதர்ஷயதி பிரகாஷயதி. ஏவம் ஆபாட்டியத்தைனா இவ்வாறு கூறப்படுகிறதுன்னு அர்த்தம். இப்படி சொல்ல மாட்டாளா அப்படிங்கிற. தேவி ஸ்வகதம் கதம் இதானீம் கணதாசஹ கணதாசம் விலோக்கிய பிரகாசம் அலம் ஆரியபுத்ரஸ் அலம் ஆரியபுத்ரஸ்ய உற்சாக காரணம் மனோரதம் பூரயித்வா விரம நிரர்த்தகாத் ஆரம்பம். இது இப்ப நான் என்ன பண்றதுன்னு அவளுக்கு வந்து கொஞ்சம் கவலையா போயிடுது. ஸ்வகதம் கதம் இதானியம், இப்ப எப்படி இதை வந்து சமாளிக்கிறது? மாளவிகா வராத இவர் வந்து விடமாட்டார் போல இருக்கே, அதனால கதம் இதானியம் எப்படி சமாளிக்கிறது? கணதாசம் விலோக்கிய, கணதாசரை பார்த்துட்டு அவர் வந்து பிரகாசம் வெளிப்படையா சொல்றா. பூரும் ஆரியபுத்திரஸ்ய உற்சாக காரணம் மனோரதம் பூரயித்வா, இவருக்கு வெறும் ஒரு உற்சாகம் ஏற்படணுங்கிறதுக்காக, அவருடைய மனசை வந்து பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிறா. சி யூ டோன்ட் நீட் டு ட்ரபிள் யுவர் செல்ஃப், இவரோட ஆசையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீள், அது வேண்டாம், அலம் இனஃப் ஆஃப் தட். ஸோ ஆரியபுத்திரஸ்ய ராஜாவினுடைய உற்சாகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனோரதம் அவருடைய ஆசை டிசையர், அதை பூர்த்தி செய்வதற்கு போரும். சி இது வந்து மாளவிகாவை பார்க்கணும்னு ராஜா ஆசைப்படுற அந்த மனோரதத்தை பூர்த்தி பண்ணாதே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு கணதாசர்கிட்ட சொல்றச்சே அது எப்படி இருக்கும்னா, தன்னுடைய பிரீத்தி பாத்திரமான, ராஜாவுக்கு பிரீத்தி பாத்திரமாக இருக்கக்கூடிய ஈராவதிய வந்து ஒசத்தியா சொல்ற மாதிரி ஆயிடும், வேண்டாமே பண்ணாத ஏன் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து வந்துருங்கிற. விரம நிரர்த்தகாது ஆரம்பாது, இந்த ஒரு வீண் பிரயாசத்திலிருந்து நீ வந்து விரம நிறுத்திக்கோ அப்படிங்கிற. இதை வந்து என்னன்னா, இதோட நிறுத்தின்ற கூடாதோ இல்லையோ, என்னதான் இருந்தாலும் அவ ராணி, ராணி வந்து சொன்ன உடனே நமக்கு வந்து உடனே நிறுத்தணும், அதை வந்து ஒரு ஆக்ஞையா எடுத்துட்டு நிறுத்திட போறாரே கணதாசர் அப்படிங்கிறதுக்காக முந்திண்டு விதூஷகன் வந்து அதை ட்விஸ்ட் கொடுக்குறான். இப்போ விதூஷக சுஷ்டு பவதி பணதி போ கணதாச சங்கீத பதம் லப்த்வா சரஸ்வதி உபாயனம் உபாயன மோதகான் காதத கிம் தே சுக நிகிரஹேண விவாதேன. இது என்னத்துக்கு உனக்கு, நீதான் நன்னா ஜம்முனு சங்கீத பதம் லப்த்வா போ கணதா சுஷ்டு பவதி பணதி, நன்னா சொன்ன நீ தாரிணி, போ கணதாச சங்கீத பதம் லப்த்வா, சங்கீதம்ங்கிற விஷயத்தை நீ வந்து அடைந்த பிறகு என்னாச்சு, சரஸ்வதி உபாயன மோதகாணி, சரஸ்வதிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய நன்னா அந்த குழக்கட்டை எல்லாத்தையும் நன்னா சாப்பிட்டு இருக்கிற, காததகாத்தே உனக்கு கிம் சுக நிகிரஹேன விவாதேன, சுகத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த விவாதம் எதுக்கு, வேஸ்ட் கிம் அப்படின்னா என்ன கிமப்பி பிரயோஜனம் வித்தியர்த்தா
கிம் விதய விவாதேன, உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை? கரெக்டு தான், இது சரஸ்வதி பூஜை போது நன்னா வந்து பக்ஷணங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், நீ போறோம் உனக்கு அப்படிங்கிறா. உடனே வருமா, சி அந்த வித்யா கௌரவம் ஒத்தொத்தருக்கும் இருக்குமோ இல்லையோ மனசுல, இந்த மாதிரி சொல்லிட்டா உடனே குத்தி நாப்புல இருக்கும். ஹி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் விதூஷகர். அதனால கணதாசன் உடனே பொங்கி எழுப்புற. கணதாச சத்யம் அயமேவ அர்த்தஹ தேவி வாக்கியஸ்ய ஸ்ரூயதாம் அவசர பிராப்தம் இதானி. சோ சத்யம் ஏவமேவ அர்த்தஹ, இந்த மாதிரிதான் எல்லாரும் நினைச்சுப்பா, நியாயம் தானே, தேவி வச்சனஸ்ய நீ பேசினது பூரும் ராஜா அவனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணாத, விரம இந்த நிறத்தக்க ஆரம்பாது, இது வேஸ்ட் அப்படிங்கறச்சே உடனே சௌக்கியமா நீ உட்காந்துட்டு சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டுண்டு அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாரும் எடுத்துப்பா. சோ தேவி வச்சனஸ்ய சத்தியமேவ அர்த்தஹ, சத்தியம் அயமேவ அர்த்தஹ ஸ்ரூயதாம் அவசர பிராப்தம் இதம். சோ சொல்றேன் கேளு, ஏன்னா என்ன சொல்ல போறாருன்னா, படித்த படிப்பு ஒரு கௌரவம் கிடைச்சு கொடுத்து விவாத பீரு போட்டியிடுறதுல வந்து இவன் சண்டை இது பயப்படுறான், கோழை இவன் வெறும் ஒரு சர்வைவலுக்காக வச்சுட்டு இருக்கான் இந்த வித்தைய அப்படின்னு என்னை வந்து ஞானபண்டியம் வணிஜம் வதந்தின்னு முடிக்க போறார். ஒரு பிஸ்னஸ் மேன்னு நினைச்சுருவான் என்ன, அதனால நான் வந்து ஒரு போட்டின்னு வர்றச்சே இறங்கணும் அப்படிங்கிறான். அப்படி அந்த ஸ்லோகத்தை முன்னாடி என்னோட புத்தகத்துல சத்திய சமயம் ஏவ அர்த்தா அந்த மாதிரி, சத்திய சமயம் ஏவ அர்த்தான்னு இருக்கா? இல்ல இல்ல, சத்தியம் அயமேவ அர்த்தான்னு போட்டுக்கோ, மாத்தின் சத்தியம் அயமேவ அர்த்தா தான் தேவி வாக்கியஸ்ய ஸ்ரூயதாம் அவசர பிராப்தம் இதானீம். ஒண்ணு ஞாபகம் வருது, அதாவது நடுவுல ஞாபகம் வருது சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத லப்தாஸ்பதஹ அஸ்மி இதி விவாத பீரோஹோ திதிக்ஷமானஸ்ய திதிக்ஷமானஸ்ய பரேண நிந்தாம் யஸ்ய ஆகமஹ கேவல ஜீவிகாயை தம் ஞானபண்யம் வணிஜம் வதந்தி. லப்தாஸ்பதஹ அஸ்மி, ஒரு நிலைவெற்று விட்டேன் அப்படிங்கிற காரணத்தினால, ஆஸ்பதகான ஒரு ஸ்திரஸ்தானம், ஒரு ஸ்திரமான ஒரு இடத்தை அடைந்தவன் நான் என்ற காரணத்தினால், விவாத பீரோகோ ஒரு விவாதம் வர்றச்சு ஒரு பிரச்சனைன்னு வர்றச்சு கோழையாக இருக்கும் நான் என்னுடைய திதிக்ஷமானசிய பரேண நிந்தாம் திதிக்ஷமானசிய இன்னொருவருடைய ஒரு ஏசுதலை திதிக்ஷமானசிய பொறுத்து கொள்ளும் எந்த ஒருவனுடைய ஆகமாக படிப்புங்கிறது கேவல ஜீவிகாயை. ஸோ எஸ்ய அப்படிங்கிறதுக்கு தான் மற்ற ரெண்டும் அப்ஜெக்டிவ், இங்கே மற்ற ரெண்டு ஷஷ்டி விபக்தியும் உங்களுக்கு எஸ்யங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ். எஸ்ய ஆகமாக யாருடைய வித்யாபியாசா படிப்பு என்பது கேவல ஜீவிகாயை வெறும் பொழப்புக்கு தானோ, பொழப்புக்காக மட்டும் இருக்கோ யாருடைய படிப்பு, அப்பேற்பட்டவனை தம் ஞானபண்யம் வணிஜம் வதந்தி ஜனாக. ஜனங்கள் என்னன்னு கூப்பிடுறா, ஞானபண்யம். பண்யம்ங்கிறது வந்து விற்கப்பட வேண்டியது அப்படின்னு, கிரேத்தும் யோக்கியம் பணித்தும் யோக்கியம் பண்யம், பணமாக வச்சு அதை வந்து இந்த கேம்பிளிங் பண்ணுறதுக்கு அல்லது அதை வந்து பார்ட்டர் சிஸ்டமில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை விற்கிறதுக்கு யோகியதை உடையதாக இருக்கும். அதாவது ஞானம், ஞானமேவ பண்யம், ஞான பண்யம், ஞானம்ங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பண்ய வஸ்து, விற்க வேண்டிய வஸ்துவாக ட்ரீட் பண்ணுற ஒரு மனுஷனாக வணிஜம் வதந்தி ஒரு வணிக்க இந்த பனியாம்பளை அது என்ன வணிக்கு மர்ச்சன்ட் கிளாஸ் அப்படின்னு நினைச்சுருவா என்ன அப்படிங்கிற. ஸோ லப்த ஆஸ்பதா அஸ்மி இது ஒரு நல்ல ஸ்திரமான ஸ்தானம் எனக்கு கிடைச்சுடுத்து, ஒரு பொசிஷன் கிடைச்சுடுத்து என்ற காரணத்தினால் என்று, விவாத பீரோஹோ விவாதத்திற்கு பயந்தவனாக இருக்கும், பரேண மற்றவரிடம் மற்றவர்களினால் செய்யப்படும் நிந்தாம் ஏசுதல்களை திதிக்ஷமானசிய பொறுத்து கொள்ளும் எஸ்ய எவனுடைய ஆகமஹா படிப்பானது கேவல ஜீவிகாயை. வெறும் படிப்பு வந்து வெறும்னா இதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, பைசாக்காக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறார், ஞான பண்யம்ங்கிறார்.
அந்த வித்யா தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. வித்தையை வந்து விற்க கூடாதுன்னு சொல்லுவா தமிழ்ல. அதனால விவாதத்துக்கு பயந்துண்டு எனக்கு நல்ல பொசிஷன் கிடைச்சிருத்து, இன்னொருத்தன் என்ன வேணாலும் என்ன திட்டட்டும் பரவாயில்லன்னு பொறுத்துண்டு ஒருத்த வந்து வெறும் தன்னுடைய பழப்புக்காக உபயோகப்படுத்தினான்னா ஞானத்தை, அவனை வந்து வணிஜம் வதந்தி. ஞான பண்ணியம் வணிஜம் வதந்தி, ஞானமேவ பண்ணியம் எஸ்ய சகா ஞான பண்ணியா சகா வணிஜா. ஞானத்தை வந்து விற்கக்கூடிய ஒரு வணிக்கு மர்ச்சண்டா அவனை பார்க்கறா. சரியா? இதுவும் வந்து உங்களுக்கு அப்பிரஸ்துத பிரசம்சாதான். ஏன்னா தான் வந்து இப்போ விவாதத்துக்கு பயந்துண்டு இந்த இந்த ஒரு தன்னுடைய உபதேசம் செய்த அந்த பெண்ணை வந்து இப்போ ஆடி காமிக்க சொல்லலைன்னா அப்போ நானும் வந்து வணிக்குன்னு சொல்லிடுவா என்ன, அந்த ஒரு நிந்தாக்கு என்னை வந்து இப்போ ஆளாக்கிடாதீங்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார் ராணிட்ட. ஆ லப்தாஸ்பதோ அஸ்மீதி விவாத வீரோஹோ திதிக்ஷமாணஸ்ய பரேண நிந்தாம் எஸ்யாகமஹா கேவல ஜீவிகாயை தம் ஜானபண்யம் வணிஜம் வதந்தி. இதோட இருக்கட்டும்.